வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து வறுத்த ஆட்டாமா புட்டோட வந்திருக்கிறேன். இந்த வறுத்த ஆட்டாமா புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் ஆட்டாமா எப்படி வறுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஆட்டாமா வறுக்கிறதுக்கு நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆட்டாமா இருக்குது 2 கப், எல்லாட்டிக்கு 280 கிராம் இருக்குது. 2 கப் எல்லாட்டிக்கு 280 கிராம் ஆட்டாமா வருது. இப்போ இதை இதில் போட்டு வறுத்தெடுப்போம். இப்போ சரியாக இதை வந்து நான் 7.5 நிமிஷம் வறுத்தொண்டிருக்கிறேன். எண்ணம் வறுக்கணும், மீடியம் ஹீட்லேயே கைவிடாம வறுத்தொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் சரியா 11 நிமிஷம் வறுத்திருக்கிறேன், மீடியம் ஹீட்லேயே கைவிடாம வறுத்திருக்கிறேன். இது நல்லா வறுபட்டுது. ஸோ இது நல்லா வறுபட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வரும், வறுத்த வாசம் வரும். எல்லாட்டிக்கு நீங்கள் இந்த கரண்டியால் எடுத்து, நார்மலி நான் அரிசி மாக்கு உங்களுக்கு வறுத்துட்டு செய்து காட்டணும், அதே மாதிரி லைட்டாக போய் இந்த சைடில் வந்து தரிக்கும். இந்த லைட்டாக போய் இந்த மா வந்து சைடில் தறி கேட்க இது வந்து நல்லா வறுபட்டுட்டு மீனிங். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விட்டுட்டு அரைச்செடுப்போம். ஸோ இந்த ஆட்டாமாவ அரைக்கிறதுக்கு நான் ஒரு டிஷ் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு மேலே சின்ன கண்ணில் அறுத்துட்டு வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு நான் வறுத்து வச்ச ஆட்டாமா இருக்குது, இது ஆறிட்டுது. இப்போ நாங்கள் இதை அரைச்செடுப்போம். இப்போ இதை அரைச்சிடுங்கோ. ஸோ இந்த இருக்கு நான் அரிச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு, இது தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்கோ. ஸோ இந்த இருக்கு இந்த ஆட்டாமா வந்து வறுத்து இதை நான் அரிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ இப்படித்தான் இந்த ஆட்டாமாவை வந்து வறுத்தெடுக்கிறது. புட்டுக்கு வறுத்து ஆட்டாமா செய்யறதுக்கு ஒரு செப்பரேட்டான டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் நான் எடுத்து வறுத்து இதை அரிச்சு வச்சிருக்கிறேன். 2 கப் இருக்கு, இப்போ இதை இதில் போடுங்கோ. இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1 கப் அல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர் நல்ல கொதிச்ச சுடுதண்ணி எடுத்து 1.5 நிமிஷம் அதை ஆற விட்டுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்செடுப்போம். ஸோ இதில் வந்து நான் எடுத்த 1 கப் அல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மிஞ்சி இருக்குது, மிச்சம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ சுடுவது தான் ஆனால் எனக்கு மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு ஆளும் சுட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதை நல்லா குழச்சி பிசைஞ்சு இதை எடுக்கணும். ஸோ இப்படி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் குத்தி எடுப்போம் பேணியால். ஸோ இன்றைக்கு நான் இந்த டின்பாலில் வர பேணியால் தான் குத்தி எடுக்க போகிறேன். இதை நீங்கள் குத்தி உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி புட்டோ இல்லை குறுகல் புட்டோ நீங்கள் குத்தி எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து குழக்கைக்கு வந்து தண்ணி கூடிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் மா தூவி போட்டு நீங்கள் குழச்செடுக்கலாம். ஸோ இந்த இருக்கு இப்படி நான் குத்தி இருக்கிறேன். உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குத்தி எடுங்கோ. இப்போ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் இதில் புட்டுக்குள்ள எடுத்து அதுக்கு சில்டு வச்சிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது. இப்போ இதை நாங்கள் தேங்காய் பூவை இதில் போடுவோம் கொஞ்சம்.
இந்த இருக்கு இப்படி போட்டிருக்கேன், இதை அவிச்செடுப்போம். இந்த இருக்குது இதெல்லாம் புட்டு பானை வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ கொதிச்ச பிறகு இப்போ இந்த குழல வச்சுட்டு அவிச்செடுப்போம். இது நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த பாருங்க நல்லா ஆவி வருது. 4 நிமிஷம் வந்து அவிய விட்டுனா இது நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இந்த புட்டு நல்லா அவிஞ்சிட்டுது. ஒரு கரண்டியால் மேலால் அமர்த்தி விடுங்க குளிராம இருக்கிறதுக்கு. தள்ளி எடுப்போம். இருக்கிற மிச்ச புட்டையும் அவிச்செடுக்க போறேன். சோ நான் வடிவ அமைத்து அதபடியே அந்த உளுந்துட்டுது. இட்ஸ் ஓகே. சோ இப்படித்தான் இந்த ஆட்டா மாவு வறுத்து புட்டு செய்யறது. செல்வி அக்கா உங்களுக்காண்டி உங்களை எல்லாருக்குமாண்டியும் இந்த ரெசிபியை நான் செய்திருக்கிறேன். இந்த இருக்கு இது நல்லா சுட சுட சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.